வணக்கம். நான் பால முரளிகிருஷ்ணன், தமிழ்நாடு ஜீட் குண்டோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் அசோசியேஷனோட பிரசிடெண்ட் இருக்கிறேன். நான் இப்போது வர்ற மே 15 அன்னைக்கு கோயம்பே மாவட்டத்தில் ஒரு பெரிய அளவில் ஒரு ட்ரைனிங் கேம்ப் ஒன்று நடத்துகிறோம். இதில் பல மாவட்டங்கள்லேருந்து பல பள்ளி மாணவர்களும் பெரியவங்களும் வந்து கலந்துக்கிறதுக்காக இருக்கிறோம். இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம என்ன ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் மார்ஷியல் ஆர்ட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கராட்டே கிளாஸு, ஜீக்குண்டோ, டேக்வோண்டோ, குங்ஃபூ, பாக்ஸிங், இதில் இந்த மாதிரி இதில் வந்து நம்ம இதெல்லாம் தாண்டி ஸ்ட்ரீட் ஃபைட்டு, க்ரவ் மகா மாதிரியான ஸ்ட்ரீட் ஃபைட்டு ஆக்டிவிட்டியில் வந்து அவங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸும் ப்ளஸ்ஸு ஹவு டு வின் அ காம்படிஷன் இன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் காம்படிஷன் அண்ட் ஹவு டு நாட் டு பி டிஸ்குவாலிஃபைடு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம். ப்ளஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கும் சம்மந்தமே இல்லாத, எனக்கு வாட் இஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்னு தெரியாத நிறைய பேர் நம்ம கூட தான் இருப்பாங்க. அவங்களையெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு பேசிக் செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸு இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ட்ரைனிங் கொடுப்போம். ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி, கிக்ஸு, பஞ்சஸ்ஸு, இதெல்லாம் நம்ம ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். இது வந்து ஒரு நாள் ஈவெண்ட்டு, மார்னிங் 9 to 5:30 வரைக்கும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த தற்காப்புகளை செய்கிறதுனால இவங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கும்போது, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். நம்ம ஒரு 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 அட்டாக் ஆகிற மாதிரி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கும்போது, இவன் ஏன் அடி வாங்குறான், இவன் ஏன் இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் வந்து நமக்கு வருமே தவிர, அவன் எப்படி அடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாஸு நம்ம மைண்டில் நமக்கு நிறைய க்ரியேட் பண்ண முடியும். அதோட பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம அதுக்குள்ளே நம்ம ஒரு விக்டிமா இல்லாமல் நம்ம தப்பிக்க முடியும். அதுக்கு உண்டான ஃபிட்னஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கு நம்மளோட பாடி என்ன கண்டிஷனில் இருக்கணும், நம்ம மைண்ட் அப்போது அந்த ஃபைட் பண்ணும்போது என்ன ஸ்டேட்டில் இருக்கணும், அமைதியாக இருக்கிறது, அமைதியாக இருந்து எப்படி ஃபைட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம கண்டிப்பாக இந்த ஒரு நாளில் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் ப்ரோக்ராமும் கண்டிப்பாக இருக்கும். ப்ளஸ் இந்த ட்ரைனிங் கேம்பில் கலந்துக்கிட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் வேர்ல்டுக்குள்ளே கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல என்ட்ரி இருக்கும். வணக்கம், என் பேர் விஜயகுமார். நான் தமிழ்நாடு ஜீட் குண்டோ அமைப்போட செயலாளராக இருக்கேன். இந்த குங்ஃபூ அப்படிங்கிறது வந்து நம்ம பாரம்பரிய கலையான அடிமுறை. இந்த நம்மளோட அனைத்துமே நம்மளை சார்ந்த, நம் நாட்டை சார்ந்த கலைகள் தான். அது போய் ஒரு ஒரு இடமாக மருவி 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 ஒரு ஆர்ட்டுக்கு பேர் வச்சு அதை டெவலப் பண்ணி அதில் ஸ்கில்டாக இருக்காங்க. அவங்கெல்லாம் நமக்கு இன்றைக்கி ரோல் மாடலாக வந்து இந்த திரும்பவும் நம்ம கைக்கே கொடுத்துருக்காங்க. இந்த கலை வந்து ப்ரூஸ்லி உருவாக்கின மார்ஷியல் ஆர்ட்ஸ், ஜீட் குண்டோ அப்படிங்கிற மார்ஷியல் ஆர்ட்ஸை வந்து ப்ரூஸ்லி உருவாக்குனார். இது வந்து 1960களில் இது வந்து அவர் உருவாக்குனார். இந்த கலை ஹாங்காங்கில் அவர் முதல்ல ஆரம்பித்து அவர் பல தேசங்களில் வந்து இதை கொண்டு நிறுவியிருக்கிறாரு. அவர் இந்த கலையை வந்து கற்றுக்கிறனால நம்மளோட மாணவர்களுக்கு வந்து மனதளவிலையும் அனைத்து விதத்துலேயும் வந்து உறுதிகள் ஏற்படும். இந்த ஜீட் குண்டோ தற்காப்பு கலையை உருவாக்குனது ப்ரூஸ்லி. இதோட ஃபவுண்டர் யாருன்னா அவர் தான், அதோட மாஸ்டர் யாருன்னா அவர் தான். இப்போ இன்றைக்கி இந்த கலை வந்து அவரால் பல தேசங்களில் கற்றுத்தரப்படுகிறது, கற்றுக்கொள்கிறார்கள். இந்த கற்றுக்கொள்கிறதுனால பல மாணவர்கள் வந்து உடல் உறுதியும் மன உறுதியும் பெரும் அளவில் பெறுறாங்க. இது நீங்கள் வந்து ப்ரூஸ்லியோட படங்களில் தான் இந்த மாதிரி சண்டை காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதை வந்து நாங்கள் இன்றைக்கி இப்போது நம்ம தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு, நம்ம மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நல்ல விதத்தில் இதெல்லாம் நிறைவேறிட்டுருக்கு, மாணவர்களும் பயன்பெறுறாங்க. ஒரு ஒரு மாணவர்களும் இந்த கலையை கற்று அவங்களோட வாழ்க்கையில் வந்து மேலும் மேலும் தன்னோட எல்லா சாதனைக்காகவே வாழ்க்கையை எடுத்து கொண்டு வரணும் அப்படின்னு பிரதிபலித்த ப்ரூஸ்லி அவர்களோட இந்த ஆர்ட்டை நீங்களும் கற்றுக்கும் போது உங்களுக்கும் அந்த சாதனையை என்றைக்கும் நிகழ்த்திட்டே இருக்கணுங்கிற அந்த எண்ணம் நிச்சயமாக வரும்.